Good morning, children. Today, unit 2, numbers and lesson lende number sequence up to 1000 varaikku namba paaka porom. Okay va? So the picture la kuduthirukku na number sequence up to 1000. Numbers paranga 1 2 3 4 5 6 7 8 and 9 are one digit number. So ore or numbers ah irukku. அதனால் இது சிங்கிள் டிஜிட் நம்பர் சொல்லுவாங்க அல்லது ஒன் டிஜிட் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது நம்பர்ஸ் ஃப்ரம் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 10 தான் லோயஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் டூ டிஜிட்டில். 299 ஆர் தே டூ டிஜிட் நம்பர்ஸ். ஸோ இது என்ன, எத்தனை டிஜிட் நம்பர்ஸு? டூ டிஜிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்மாலஸ்ட் நம்பரு 10, கிரேட்டஸ்ட் நம்பரு 99. ஓகேவா? ஸோ 99 இஸ் த பிக்கஸ்ட் டூ டிஜிட் நம்பர். ஸோ 99க்கு மேலே ஒரு நம்பர் ஆட் ஆகினா கூட என்ன ஆகிடும், அது த்ரீ டிஜிட் நம்பர் ஆகிடும். ஓகேவா? அப்போது டூ டிஜிட்டில் பிக்கஸ்ட் நம்பர் எது? 99. 10 இஸ் த ஸ்மாலஸ்ட் டூ டிஜிட் நம்பர். ஓகேவா? ஸோ 10 இஸ் த ஸ்மாலஸ்ட் டூ டிஜிட் நம்பர். ஓகேவா? இந்த நம்பர்ஸு எப்படி வருதுன்றது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகேவா? Formation of the numbers such as 10, 100 and 1000. When 1 is added with 9 கூட 1 ஆட் பண்ணோம்னா we get 10. ஃபார்மேஷன் என்ன, எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். 10, 100, 1000லாம் எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போகிறோம். என்ன, இங்கே பாருங்கள், ஒன்ஸ் டென்ஸு. ஸோ ஒன்ஸ் டென்ஸில் ஒன்ஸில் எத்தனை இருக்குது? 9 ஒன்ஸ் இருக்குது. அதை கூட என்ன ஆட் பண்ணுறோம், 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 9 + 1, 10க்கு 0. அந்த டென்ஸு நேராக கொண்டு போய் 1 இருக்குது. ஓகேவா? 10 எப்படி வருதுன்னு தெரிஞ்சிட்டிங்களா? ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், இது அபாகஸில் கொடுத்துருக்கு. ஓகேவா? என்ன பிளாக்கில், ஓகே பிளாக்கில் என்ன. ஸோ இங்கே எப்படி இருக்குது, 10 டென்ஸாக இருக்குது. என்ன 10 டென்ஸாக எத்தனை கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 × 10 இருக்குது. 9 × 10 இருக்குது. என்ன 90. ஓகேவா? 90 இது வந்து என்னது, 9 கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும். இதோ கூட இது வந்து என்னது, 99. அதுதான் இங்கே ஒன்ஸில் 9ம் டென்ஸில் 9ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் ஒன் அந்த 1 கொண்டு போய் ஒன்ஸுக்கு நேராக கீழே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்து பாருங்கள், 9 + 1, 10, 10க்கு 0, 1. அந்த 1, 9 ஆட் பண்ணாக்கா 10, 10க்கு 0, 1 கேரி ஓவர் பண்ணாக்கா அந்த 1க்கு வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே, 10 வர வச்சோம், 100 பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1000 வரது எப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? When we add 1 with 99 கூட 1 ஆட் பண்ணால் we get 100. எப்படி வருதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். த நம் நியூமரல் 100 ரெப்ரசன்ட் த நம்பர்ஸ் 100. இந்த 1 போட்டு 00 கொடுத்துக்கத்தான் நம்ம இங்கே 100 எழுதுறோம். வேர்ட்ஸில் ரேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 100. த ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர், இது வந்து என்னது, 100 எடுத்து என்னது, 3 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர். 100 ஆஸ் ஏ 10 டென்ஸ் இருக்குது. 10 டென்ஸ் ஆர் 100. டேபிள்ஸ் நீங்கள் மனப்படம் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். 10 டென்ஸ் ஆர் 100. 100 எப்படி வருது தெரியுதா? ஸோ 100 ஆஸ் 100 ஒன்ஸ். 100 என்ன, எத்தனை இருக்குது, 100 ஒன்ஸ் இருக்குது. எப்படி பார்த்துங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 99 கூட ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 100 இருக்குது, அதுதான் 100 ஒன்ஸ். ஓகேவா? ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000. ஸோ 999 கூட 1 வந்து ஆட் பண்ணுறோம், 1 ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா? பண்ணோம்னா என்ன கிடைக்குது பாருங்கள், 9 + 1 10க்கு 0, 1 கேரி ஓவர் பண்ணுறோம். ஸோ 1 + 9 10, 10க்கு 0, 1 கேரி ஓவர் பண்ணுறோம். 9, 9 + 1, 10. ஸோ பக்கத்தில் நம்பர் இல்லாதனால அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ என்னாச்சு, ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000 பாருங்கள், 1000 வந்துச்சா பாருங்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு? 999ன்றது 3 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர், பிக்கஸ்ட் நம்பர். அதோட 1 ஆட் பண்ணால் 4 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடச்சிருக்கு. வென் வி ஆட் 1 with 999 வி கெட்டு 1000. 999 கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 1000 கிடைக்குது.
द நியூமரல் 1000 ரெப்ரசன்ட் த நம்பர் அந்த 1000 ரெப்ரசன்ட் த நம்பர் 1000 த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன சொன்னா நானு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கொடுத்துறாங்க பாருங்க 1000 த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 1000 ஆஸ் எ 10 ஹண்ட்ரட்ஸ் 1000 ல எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது 10 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு அப்போ 1000 ஆஸ் எ 10 டென்ஸ் 100 டென்ஸ் இருக்குது 100 டென்ஸா கூட 10 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணா உங்களுக்கு 1000 கிடைக்குது ஓகேவா அடுத்து போலாமா ஓகேவா ரீட் அண்ட் ரைட் ஆல் 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் அண்ட் நம்பர் நேம்ஸ் வி ஷல் ரெப்ரசன்ட் ஹண்ட்ரட்ஸ் இன் அண்ட் அபாகஸ் ஆஸ் ஷோன் பிலோ 100 நாம் அபாகஸில் எழுத போகிறோம் ஓகேவா அபாகஸில் எப்படி எழுதிக்கோ ஒன்ஸில் எதுவுமே நம்பர்ஸ் கொடுக்கல டென்ஸு ஹண்ட்ரட் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட் ஸோ இது ராட்ஸ் மாதிரி ஓகேவா ஒன்ஸ் ராட் டென்ஸ் ராட் ஹண்ட்ரட்ஸ் ராட் ஹண்ட்ரட் ராட்டில் ஒரே ஒரு பீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாரு ஒரே ஒரு பீட் ஸோ அந்த பீட் அந்த அதுதான் என்ன சொல்லுவோம் ஒன் பீட் எதில் இருக்குது ஹண்ட்ரட்ல இருக்குது அப்போ ஹண்ட்ரடில் ஒன்று இருந்ததுன்னா தட் இஸ் அதர்ஸில் என்ன இருக்குது பாருங்கள் ஒன்ஸில் டென்ஸில் ஜீரோ இருக்குது ஒன்ஸில் டென்ஸில் என்ன இருக்குது ஜீரோ ஒன்ஸ் ஜீரோ டென்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஓகேவா இதில் பாருங்கள் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட் இதுனதே நம்பர் நம்பர் என்ன நம்பர் ஃபார்ம் நியூமரல் ஃபார்ம் சொல்லுவாங்க இது வந்து என்ன சொல்லுவாங்க நியூமரல் ஃபார்ம் சொல்லுவாங்க திஸ் இஸ் அபாகஸ் நியூமரல் ஃபார்ம் நியூமரல் நம்பர்ஸை நம்ம ஏட் பண்ணிக்கிற ஃபார்மேட் ஓகேவா நியூமரல் ஃபார்ம் பாருங்கள் ஹண்ட்ரட்ஸ் எப்படி கொடுத்துருவாங்க ஒன்ஸு நேராக ஜீரோ டென்ஸு நேராக ஜீரோ ஹண்ட்ரட்ஸ் நேராக ஒன் இப்படி இருந்ததுன்னா திஸ் இஸ் கால்டு ஒன் ஹண்ட்ரட் ஸோ நோ பீட்ஸ் இன் த ஒன்ஸ் பிளே ஷோஸ் ஜீரோ ஒன்ஸ் ஒன்ஸ் பிளேஸில் நோ பீட்ஸு அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஜீரோ ஒன்ஸ்னு சொல்கிறோம் நம்ம அதை ஓகேவா லைக் தட் நோ பீட்ஸ் இன் த டென்ஸ் பிளேஸ் ஷோஸ் ஜீரோ டென்ஸு ஸோ தேர் இஸ் நோ பீட்ஸ் இன் டென்ஸ் பிளேஸு ஸோ இட் இஸ் கால்டு ஜீரோ டென்ஸு ஸோ இட் இஸ் கால்டு ஜீரோ டென்ஸு ஒன் பீட் இன் த ஹண்ட்ரட் பிளேஸு ஷோஸ் ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ஸில் நமக்கு என்ன இருக்குது ஒன் பீட்ஸ் இருக்குது ஸோ திஸ் இஸ் கால்டு ஒன் ஹண்ட்ரட் தட்ஸ் கால்டு ஒன் ஹண்ட்ரட் த பிளேஸ் வேல்யூ ஹையர் தேன் டென்ஸ் பிளேஸ் ஈஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு என்ன டென்ஸ் பிளேஸை விட அதிகமாக போச்சுன்னா ஹையர் போச்சுன்னா அதிகமாக போச்சுன்னா என்ன ஹண்ட்ரட் பிளேஸ் ஆகிடுது ஹண்ட்ரட்ஸ் ஆர் நியூமரல் ஹண்ட்ரட் ஈஸ் த சுமாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் ஹண்ட்ரட் எடுத்து என்னது 3 டிஜிட் நம்பரில் சுமாலஸ்ட் நம்பர் இதோட சுமாலஸ்ட் நம்பர்னாக்கா 2 டிஜிட் நம்பர் ஆகிடும் ஓகேவா ஸோ சுமாலஸ்ட் நம்பர் என்னது ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் போலாமா எக்ஸாம்பிள் நம்பர் பிளாக்ஸில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க 10 டென்ஸ் இருக்குது ஸோ மொத்தம் ஹண்ட்ரட் இருக்கும் அதில் அதே போல் இங்கே 10 டென்ஸாக இருக்கும் 10 ஹண்ட்ரட் 10 டென்ஸாக ஒன் ஹண்ட்ரட் ஸோ ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அதை நம்ம அபாகஸில் எப்படி ரைட் பண்ணணும்னு பார்க்கணும் அபாகஸில் ஒன்ஸ் எழுதணும் டென்ஸ் எழுதணும் ஹண்ட்ரட் எழுதும் ஹண்ட்ரட்ஸில் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது 2 ஒன் ஹண்ட்ரட்ஸ் இருக்குது அப்போ 2 ஒன் பீட் வரையணும் அப்போ 2 பீட்ஸ் வரைகிறோம் ஸோ அப்போ நம்ம நியூமரல் ஃபார்மில் அது என்ன இருக்குது ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட் அப்போ ஹண்ட்ரடுக்கு நேராக 2 போடுறோம் மற்றதெல்லாம் என்னது வேல்யூ இல்லை நோ பீட்ஸு அப்போ 0 போட்டுடும் ஓகேவா இதை நம்ம என்ன எழுதலாம் நம்பர் நேமில் வேர்ட்ஸ் எழுதுகிறோம் 200 என்ன எழுதுகிறோம் 200 திஸ் இஸ் கால்டு 200 இதே போல் நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஒரு 100 போட்டிருக்காங்க அப்புறம் என்னது டென்ஸில் எதுவுமே கொடுக்கல ஒன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஹவு மெனி ஒன்ஸ் இருக்குது 2 ஒன்ஸ் இருக்குது ஓகேவா அந்த 2 ஒன்ஸு இப்போ நம்ம அபாகஸில் ட்ரா பண்ண போகிறோம் ஓகேவா இங்கே பாருங்கள் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட் அபாகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு என்ன ஒன்ஸில் வந்து 2 இருக்குது 2 ஒன் பீட்ஸ் இருக்குது அப்போ 2 ஒன் பீட்ஸ் வரைஞ்சிட்டோம் டென்ஸு கொடுக்கவே இல்லை ஹண்ட்ரட்ஸில் ஒன்லி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்லி ஒன் ஹண்ட்ரடுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம் ஹண்ட்ரட்ஸ் நேராக ஒரே ஒரு பீட் வரையிறோம் ஹண்ட்ரட் பீட் வரைத்து நினச்சி போகிறீங்க ஒன் பீட் வரைகிறீங்க ஓகேவா ஒன் ஹண்ட்ரட்னு அர்த்தம் தட் மீன்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அப்போ இதை நம்ம அப்படியே எழுதுகிறோம் இதே நியூமரல் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் அப்போ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் 2 ஹண்ட்ரடு நேராக ஒன்று ஒன்ஸு நேராக 2 டென்ஸுங்க கொடுக்கல அதனால் 0 போட்டுருவோம் ஓகேவா இதை நம்ம நேமர் எப்படி நம்பர் நேமர் ரைட் பண்ணுறது 102 திஸ் இஸ் கால்டு நம்பர் நேம் திஸ் இஸ் கால்டு நம்பர் நேம் ஓகேவா புரியுதா உங்களுக்கு ஸோ இது ஃபுல்லாக எப்படி இருந்து தெரிஞ்சுனீங்களா நீங்கள்
ஓகேவா? இப்போ நம்ம இதே போல் நம்ம கீழே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், டென் ஒன்ஸ் பிகம்ஸ் ஒன் டென், டென் டென்ஸ் கொண்டு சேர்ந்தது ஒன் ஹண்ட்ரட், டென் ஹண்ட்ரட்ஸ் பிகம்ஸ் ஒன் தௌசண்ட், டென் ஹண்ட்ரட் சேர்ந்தது ஒன் தௌசண்ட், ஓகேவா? இங்கே பாருங்கள் எத்தனை பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பர் பிளாக்ல ஹண்ட்ரடில் வந்து டூ கொடுத்துருக்காங்க, ஹண்ட்ரடில் எத்தனை கொடுத்துருக்காங்க டூ கொடுத்துருக்காங்க, ஒன்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர் ஒன்ஸ் இருக்குது, டூ ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. அப்போ அபாகஸில் ஹண்ட்ரடுக்கு நேராக ஹெச்சுக்கு நேராக டூ பீட்ஸ் ட்ரா பண்ணுறீங்க, டென்ஸ் இங்கே கொடுக்கல, ஜீரோ அப்படியே விட்டுடுறோம். ஒன்ஸில் அதே மாதிரி ஃபோர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர் பீட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிடுவோம், ஃபோர் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபோர் பீட்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். அப்போது இங்கே இது எப்படி எழுதுகிறோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஹண்ட்ரட்ஸில் என்ன டூ இருக்குது, டென்ஸில் என்ன இருக்குது ஜீரோ இருக்குது, ஓகே. ஒன்ஸில் எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது. இது அப்படியே ரைட் பண்ணிடுறோம். ஸோ ரைட் பண்ணிவிட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர், இது என்னது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர், திஸ் இஸ் கால்ட் நம்பர் நேம், ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக முதல்ல எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் பீட்ஸ் நம்ம ஹண்ட்ரட் நேரம் நம்பர் ட்ரா பண்ணியாச்சு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்புறம் டென் டென்ஸாக எத்தனை இது பாருங்கள், ஒன் டூ த்ரீ, த்ரீ டென்ஸ் இருக்குது. அப்போ டென்ஸில் த்ரீ பீட்ஸ் ட்ரா பண்ணிட்டோம், டென்ஸ் வந்துச்சு. அடுத்தது என்ன இருக்குது ஒன்று, ஒன்ஸில் வந்து என்ன இருக்குது டூ ஒன்ஸ் இருக்குது. அப்போ ஒன்ஸில் டூ ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த அபாகஸை பார்த்து நியூமரல் ஃபார்மை ரைட் பண்ணுறோம், ஓகேவா? நியூமரல் ஃபார்மில் ஹண்ட்ரட் ஹெச்சில் நேரம் எத்தனை இருக்குது பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அந்த ஃபைவ்ன்ற நம்பரை அப்படியே ரைட் பண்ணிக்க வேண்டியது தான், ஓகேவா? டென்ஸில் எத்தனை இருக்குது பாருங்கள், ஒன் டூ த்ரீ, அந்த த்ரீயை ட்ரா பண்ணி, ஓகே. அடுத்து ஒன்ஸில் எத்தனை இருக்குது டூ ஒன்ஸ் இருக்குது, அப்போ டூ ஒன்ஸ் பிகம்ஸ் டூ. இதை நம்ம வேர்ட்ஸ் எழுதலாமா, ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ. இதே போல் மற்றது ரெண்டு வரையலாமா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, இது ஏபிசின்னு கொடுத்துங்க, இது வந்து சின்னு வச்சுங்க, ஓகேவா? ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் வந்து ஹண்ட்ரட்ஸில் கொடுத்துருக்காங்க, ஃபோர் வந்து. அப்போ ஹண்ட்ரட்ஸில் அபாகஸில் எத்தனை ஃபோர் பீட்ஸ் ட்ரா பண்ணோம், டென்ஸு கொடுக்கல, ஒன்ஸில் வந்து த்ரீ கொடுத்துருக்காங்க, த்ரீயை ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், நியூமரல் ஃபார்மேட்டில் எழுதிட்டு வேர்ட்ஸ் எழுதணும். எது இல்லாமா, ஹண்ட்ரட்ஸில் எத்தனை சொன்னேன் ஃபோர் சொன்னேன், ஃபோர் பிளாக்ஸ் இருக்குது, ஃபோர் பீட்ஸ் ட்ரா பண்ணிட்டோம், டென்ஸ் எதுவுமே இல்லை விட்டுடுறோம், ஒன்ஸில் த்ரீ இருக்குது அந்த த்ரீ பீட்ஸை ட்ரா பண்ணிடுறோம். ஸோ ஹண்ட்ரட்ஸில் ஃபோர், டென்ஸில் ஒன் ஒன் ஜீரோ, ஒன்ஸில் வந்து த்ரீ. இதை அப்படியே வேர்ட்ஸ் ஆகிடலாம், இதை அப்படியே என்ன பண்ணோம் வேர்ட்ஸ் ஆகிடலாம், ஃபோர் போட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்டு த்ரீ, டென்ஸில் த்ரீ, ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன இதை வந்து டீன் போட்டுங்க, ஓகே, இது வந்து டீன் போட்டுங்க, ஓகே. ஒன் டூ த்ரீ ஃபோர், ஹண்ட்ரட்ஸில் ஃபோர் இருக்குது, ஹண்ட்ரட்ஸில் ஃபோர் இருக்குது. இங்கே பாருங்கள் அபாகஸில் ஹண்ட்ரட் ஹெச்சில் ஃபோர் பீட்ஸ் ட்ரா பண்ணியாச்சு, டென்ஸில் எத்தனை இருக்குது டூ இருக்குது, டென்ஸில் டூ ட்ரா பண்ணியாச்சு, ஒன்ஸில் எத்தனை இருக்குது ஃபைவ் இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அந்த ஃபைவ் கொண்டாந்து ஃபைவ் பீட்ஸாக ட்ரா பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து நியூமரல் ஃபார்மில் எழுதுறோம், நியூமரல் ஃபார்மில் அண்ட் ஹெச்சுக்கு நேராக ஃபோர், டிக்கு நேராக டூ, ஒன்ஸுக்கு நேராக ஃபைவ். இதை வேர்ட்ஸ் எழுதுனா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் எழுதியாச்சு, ஓகேவா? இதே போல் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே எழுதி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியவா.